ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி அறிவித்த முக்கியமான செய்திகளை இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருக்க பட்சத்தில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டிஆர்பி சம்மந்தமான செய்திகளை உடனுக்குடன் முதலாக உங்களுக்கு அறிவிப்பது கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து ஒரு அறிவிப்பு. ஸோ டெட் தேர்வு எழுதுறீங்களா, உங்களுக்கு மிக முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி, எனி டிகிரி இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். அந்த ஆப்ஷனை டெட்டில் இன்று வந்துட்டாங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, பிலிட் பண்ணுறவங்க பி பண்ணுறவங்க எல்லாமே டெட் ஆப்ஷனில் இல்லை சார், நான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் இனிமேல் அப்ளை பண்ணலாம், ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ பேஜில் போனீங்கன்னா பிஎஸ்சி பிஏ ஃபோர் இயர்ஸ் இன்டர்கேட்டர் கோடு பிஏ பிஎடு பிஎஸ்சி பிஎடு ஸோ அதர் ஆப்ஷனும் வேறு கொடுத்துருக்காங்க, அதில் போய்ட்டு நீங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அங்கே ஆப்ஷன் இல்லையே நான் எப்படி கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதர் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ மேனுவலாக நீங்கள் என்ன மேஜரோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க, உள்ளே போய்ட்டு அதர் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் என்ன சப்ஜெக்டோ அதை கூட கொடுத்துக்கலாம். இப்படி தான் கொடுக்கணும். ஸோ எனி டிகிரி இருக்கிறவங்க அனைவருமே இந்த டெட்டை இனிமேல் அப்ளை பண்ணிக்கலாம், ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ சிலர் வந்து கேட்டுட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த பண்டிட் அந்த தமிழ் பண்டிட் இங்கிலீஷ் பண்டிட் அந்த மாதிரி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ண முடியுமான்ட்டு, அவங்களால அப்ளை பண்ண முடியாது, அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. அதே மாதிரி பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் படித்தவங்க கூட இந்த டெட் தேர்வு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த டெட் தேர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம், ஆனால் பட் நியமன தேர்வுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது, அதில் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு போஸ்டிங்க. ஸோ ஒரு 500 செலவு பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனடியாக அப்ளை பண்ணுங்கள், பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டெட்டுடைய சர்டிஃபிகேட் வந்து உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் செல்லுபடி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ வந்திருக்க டெட் தேர்வை பற்றிய ஒரு முக்கியமான அறிவிப்பு. டெட் தேர்வில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாமே இப்போ சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க, அந்த குழப்பங்களுக்கு தீர்வும் அவங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக கொடுத்துட்டாங்க. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்கன்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பி பாலிடெக்னிக்கில் ஏகப்பட்ட இஷ்யூஸ் எல்லாமே இருந்துச்சு, அதில் முதல் இஷ்யூவாக டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி பாலிடெக்னிக் கல்லூரி விரிவாளருக்குண்டான தேர்வுகள் எல்லாமே சென்ற ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நடத்தி முடித்தாங்க. ஸோ நடத்தி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ப்ராசஸ்ஸு கீஸு ஆன்சர்ஸு ரிசல்ட்ஸு எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட் பண்ணுறது சிவி. ஸோ அவங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் செல்லணும்னா இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஆன்லைனில். ஸோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மார்ச் 11 - 18 வரைக்கும் தான் அவகாசம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து சரியான முறையில் பண்ண முடியாது, ஒரு வார காலத்தில் நான் போயிட்டு அனுபவ சான்றிதழ் கண்டக்ட் சர்டிஃபிகேட் இவ்வளவும் என்னால் வாங்க முடியாது. ஸோ நான் மெடிக்கல் எமர்ஜென்சியில் இருக்கேன், என்னால் எப்படி போக முடியும் நிறைய நபர்கள் கேட்டுருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி இப்போதைக்கு அந்த டேட்டை ஒரு வார காலத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு 18/3/2022 25/3/2022 வரைக்கும் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனுடைய அறிவிப்பு நேற்று இரவு தான் கொடுத்துருச்சு, ஆனால் அதற்கு முன்னாடியே நம்ம சேனலில் அவங்களுக்காக அந்த பதிவு நம்ம பதிவிட்டிருக்கோம், நீங்கள் அதையும் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிஆர்பி சம்மந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் வித்தின் செகண்டில் நீங்கள் பெறணும், நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.